இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் முழுமையாக்குதல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடையில் ஃப்ரிட்ஜோட விலை, வாஷிங் மிஷினோட விலை, டிவியோட விலை அப்படின்னு கேட்கும்போது 27,429 ரூபா அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு தோராயமான மதிப்பாக இது வந்து ஒரு 27,000 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 59,82,417 பேர் அப்படின்னு நம்ம செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஒரு உத்தேசமான மதிப்பு 60,00,000 பேர் இருக்கலாம், 90,00,000 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உத்தேச மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு அந்த எண்ணெய் எப்படி, 10க்கு முழுமையாக்குதல் எப்படி, 100க்கு முழுமையாக்குதல் எப்படி, 1,000க்கு முழுமையாக்குதல் எப்படி அப்படின்னு சொல்லி தான் செய்ய போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். இதற்குரிய கணக்குகளை இப்போ நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 1.12 பார்க்க போகிறோம். 8,436 நூறுகளுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 8,436 எப்படி நம்ம 100க்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இப்போ என்ன செய்யலாம், 100 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்காங்க கணக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 10, 100 நூறாவது இலக்கத்தை என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு முந்தின இலக்கம், இந்த இலக்கத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த நம்பரை பாருங்கள், இந்த இலக்கத்துள்ள மதிப்பை பாருங்கள். இது வந்து 5 அல்லது 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா, 5 அல்லது 5 விட கம்மியாக இருந்ததுன்னா இந்த இலக்கங்களை மாற்றி என்ன மட்டும் செஞ்சால் போதும், 0 மட்டும் போட்டால் போதும். ஒருவேளை 5 அல்லது 5 விட பெரிதாக இருந்ததுன்னா முந்தின நம்பரோட என்ன செஞ்சுருங்க, 1 கூட்டிடுங்க. கூட்டி என்ன செய்யணும், நம்ம மீதி எல்லா நம்பருக்கு பதிலாகவும் 0 போட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், 3 இருக்குது. இப்போ இந்த 3 வந்து எப்படி இருக்குது, 5 விட கம்மியாக இருக்குது அப்படி தானே, 5 தான் பெருசாக இருக்குது, 3ங்கிறது எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ முந்தின நம்பரோட நம்ம என்ன செய்ய வேண்டாம், 1 கூட்ட வேண்டாம். இந்த நம்பரை என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்படியே எழுதிடலாம். அப்போ இதனுடைய அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 8 அப்படியே போட்டுக்கோங்க, 4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த நம்பருக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், 0. இந்த நம்பருக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், 0. தோராய மதிப்பு அப்படின்னா இப்படி சிம்பிள் போட்டு இதை எப்படி எழுதோம்னா 8,400 இவ்வளோதான். இதை இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம 100க்கு முழுமைப்படுத்திட்டோம். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு கணக்குகளையும் எப்படி 1,000க்கு முழுமைப்படுத்துதல், 100க்கு முழுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள். பயிற்சி எடுத்துக்காட்டு 1.13 78,794 1,000க்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்பரை எழுதியாச்சு. இப்போ இதை என்ன செய்யணுமா, 1,000க்கு முழுமைப்படுத்தணுமா. இப்போ 1, 10, 100, 1,000 1,000 என்ன செய்யணும், கோடு போடணும். அதுக்கு முந்தின நம்பரை என்ன செஞ்சுருக்கோங்க, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, சரியா. இப்போ இது பாருங்களேன், இது எப்படி இருக்குது, 5, 7 எப்படி இருக்குது, 5 விட பெருசாக இருக்குது. இப்படி பெருசாக இருந்தால் முந்தினோட என்ன செஞ்சிடணும், இந்த இலக்கத்தோட எதை கூட்டிடணும், 1.5 கூட்டிடணும். அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும், 7 அப்படியே போட்டுக்கோங்க. 8 இப்போ 1 கூட்டினா என்ன கிடச்சிரும், 9. இதுக்கு பதிலாலாம் என்ன போட்டுரும், நம்ம 0,0,0 இவ்வளோதான். இப்போ இதனுடைய தோராய மதிப்பு எவ்வளவாயிருச்சு, 79,000 இவ்வளோதான். இப்படி தான் நம்ம இப்போ என்ன செய்யணும், கணக்கு செய்யணும். என்ன செஞ்சுக்கோங்க, 1,000 ஒரு கூடை போடுங்க, அதுக்கு முந்தின இலக்கத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இது 5 விட பெருசாக இருக்கான்னு பாருங்கள், இது 5க்கு சமமாக இருக்கான்னு பாருங்கள், 5 விட பெருசாக இருக்குது. இப்போ முந்தின இலக்கத்தோடு எத்தனையாக கூட்டணும், 1 கூட்டி மீதி எல்லா இலத்துக்கு பதிலாகவும் என்ன போட்டணும், 0 போட்டணும். இப்படி இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கணக்கை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.15 திருக்குறள் நூலின் ஒரு பிரதியின் விலை ₹158 எனில் 31 திருக்குறள் நூல் பிரதிகளின் உத்தேச தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 188 100க்கும் மற்றும் 31 10க்கும் அருகிலுள்ள எண்ணிற்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், முதல்ல சரியான விலையை கண்டுபிடிக்கலாம். ஒரு நூலினுடைய விலை எவ்வளவு, 188 ரூபா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 31 நூலினுடைய விலை எவ்வளவுன்னு போட போகிறோம். அப்போ என்ன செய்யணும், 188 31 பெருக்க போகிறோம். பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 5,828 அப்படின்னு என்ன செய்யுது, ஆன்சர் கிடைக்குது, சரியா. 31 நூல்களினுடைய விலை, அதனால் ரூபாயில் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், உத்தேச தொகை தானே நம்மகிட்ட எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், 188
எதுக்கு முழுமைப்படுத்த போகிறோம், நூற்றுக்கு முதல்ல முழுமைப்படுத்த போகிறோம். அப்போ 188 நூற்றுக்கு முழுமைப்படுத்தணுன்னா என்ன செய்யணும், 1, 10, 100 நூறில் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 100 முதல்ல ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்ததான் என்ன செய்யுங்க, அடுத்த நம்பரை ஒரு வட்டம் போட்டுக்கிடுவோமா. இது எப்படி இருக்குது, 8 எப்படி இருக்குது, 5 விட பெருசாக இருக்குது. அப்போ முந்திரம் நம்பரோட நம்ம என்ன செய்யணும், 1 கூட்டணும். கூட்டினா என்னவாயிரும், 1 என்னவாயிரும், 2000. இங்கே மீதி எல்லாத்துக்கு என்ன பண்ணணும், 00, அவ்வளோதான். அதுக்கடுத்ததாக பாருங்கள், அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது, 31. 31 என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, 31 என்ன செய்யணுமா, 10 அருகில் உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், 1, 10, 10 நேராக ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்த நம்பர் செஞ்சுக்கோங்க, ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. 1 எப்படி இருக்குது, இந்த நம்பர் எப்படி இருக்குது, 5 விட சிறுசாக இருக்குது. அப்போ முந்திர நம்பரோட நம்ம என்ன செய்ய வேண்டாம், 1 கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த நம்பருக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கலாமா, எழுதிக்கலாமா. அப்போ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 3 என்ன செஞ்சுக்கணும், அப்படியே வச்சுக்குவோம். இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம மட்டும் என்ன பண்ணணும், 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், உத்தேச விலை. உத்தேச விலை கண்டுபிடிக்க போகிறோம். உத்தேச விலைன்னு போட்டு இப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது, 200 × 30. ரெண்டையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 6000 ரூபாய். எவ்வளவு கிடைக்கும், 6000. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற திருக்குறள் நூலின் ஒரு பிரதியின் விலை 188 கொடுத்து 31 திருக்குறள் நூலினுடைய பிரதிகளின் உத்தேசத்தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உத்தேச விலை நம்மளுக்கு எவ்வளவுன்னு கிடைக்குது, 6000 ரூபாய் அப்படின்னு என்ன செய்யுது, உத்தேச விலை கிடைக்குது.